ஹலோ டேஸ், வெல்கம் பேக் டு கற்பனா. நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்கமா, டிஓஸ் போதான் போயிருப்போம். ஸோ இறங்கினே காலி பண்ணிருப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு போகிற மேட்ச்சுக்குள்ள போகிறமே ஒரு லைக் பண்ண தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா, போனமே இறங்கியுமே செத்துருப்பேன், கேவலமாக இருக்கும். பட் நான் நினச்சி பார்க்க மாட்டேன். என்ன பேசுவோன்னா, தெய்வம் தனி தனியாக போகலாம், தனியாக போகலாம் சொல்லுவேன். ஆனால் நானே என் பதில் போயிடும், ஓடிடுவேன். பார்த்தா அந்த வேற எங்கேயோ ஓடும். என்னை பார்க்கும்போதே அடிக்க அமைச்சுவாங்க, பாருங்களேன். சிரிப்பாக போகும் மேட்ச்சு. இதோ அடிக்காம சொல்லுங்களா, சரி போச்சு அப்படின்னு க்ளோவாக போட்டு கிளம்பிடுவேன். அடிக்கலாம் தான் பார்ப்பேன், பட் முடியாது. ஸோ வந்து வேற எங்கேயா போவோம் அப்படின்னு போவேன். இப்போ மேலே ஏறுவேன் பாருங்களேன், வீட்டுக்குலாம் போந்துட்டே மேலே ஏறுவேன். அப்போனா கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றா வந்து எக்ஸாமிட்டு ஏகே வச்சுருப்பேன், எக்ஸாமிட்டு வச்சு அடிப்பான். செம்ம காண்டாச்சு, சரி அப்படின்னு வச்சு ஜாலியாக விட்டுருவேன். டேய் மயிறு போய் இதுவே பண்ணுறான், போய் இதுவே பண்ணுறான் அப்படியாச்சு. மேட்ச் ஆனால் செம்மையாக போய் வச்சுருப்போம், நாங்களும் நம்ப கூட இல்லை பார்த்தீங்களா. கோச் அப்படி இருக்குது, சோல்ட் வச்சுட்டு போய் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ண இறங்கினது அப்புறமே இறங்குறேன். அம்மா அப்போ ஒரு ரெண்டு வாரி சவுண்ட் நினைப்பான், நெக்ஸ்ட் பூயா தான் அது. என் ரூட் பாக்ஸில் இறங்கிடுவான், ரூட் பாக்ஸில் இறங்கிட்டு ரூட் டெஸ்ட்டே போனால் பாவம் அழுதுருவான் என் டீம்மேட். இப்போ பாருங்களேன், அவங்க சொன்னால் அப்புறம் நீங்கள் பார்த்தா தான் தெரியும். ரூட் டெஸ்ட்டுக்கு நான் வார்டு ரூட்டே அடிச்சுட்டே இருப்பேன். ஸோ நான் அடிய ஆரம்பிச்சிட்டோம், மறுபடியும் எந்த பைத்தியம் அடையாலும் தெரியாது. ஸோ நான் வந்து அப்படியே ஓடிடுவோம், போனால் ஐடி மலையிறோம். காணி மட்டும் பாருங்களேன், ஓ ஒரு அடி நாக்கு அசிசம், ஒருத்தர் ரெண்டு அடி நாக்கு முடிஞ்சு. இன்னொருத்தர் இருப்பான், இதோ ரெண்டாடி மூணுமே ஓசிக்கிறேன். அசிசமாக கேட்டான், டே ஒருத்தர் ஆடத்திலும் அடுத்துட்டு வரான்னா. இது ஓபிஎட் இல்லை, நான் கேட்டதாக ஓபிஎட் அடிச்சாச்சு. ஸோ செம்மையாக இருந்துச்சு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைத்தியம் வந்து நான் சரி பாட்டு அச்சுலான்னு தான் பார்த்தேன். டபுள் ரத்தனம் தான். ஸோ ரேஞ்சு தான் நானே அடிச்சிட்டேன். ஹலோடிஸ் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். மறக்காமல் சொல்ல மறந்துட்டேன், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு சேனல் லிங்க் இருக்கும். ஸோ டிஆர்வி கேமிங் அவர் செம்ம சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அவங்களுக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுறேன். இந்த நாய் போய்த்தே அவன் நாக்காச்சிட்டே இருப்பான், கிளியர் பண்ணி நாக்காச்சிட்டே இருப்பான் பாருங்க, நாக்காகிட்டே இருப்பான். ஸோ பாருங்களேன், ஸோ ஒரு நாக்கா எதையும் பண்ண கில்ல கூட இருக்க மாட்டான். மறுபடியும் சரி இவே பண்ணிட்டு போவேன். இப்போ பாருங்கள் சேவ் பண்ணி பாருங்களேன், பார்த்தா சும்மா சும்மா நாக்கா விட வெறுப்பாயிரு, சேர்றா போ இதுமாதிரி செத்துருவேன் அப்படின்னு வந்து ரிவைவ் பண்ணிட்டு அப்போ கணேஷ் குக் பண்ணுவான். செத்துறோண்டா சாமின்னு நினைப்பான் பாருண்ணா, படாது. ஸோ திருப்பினாக்கா இந்த நாய் வல்ல பதினியாக உயிராக வாங்கிருச்சு, எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேன், அவனை அடிக்க முடியல. ஸோ அதை நான் இதுவே பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கே தவறுவான். ஸோ எப்படி தான் அடிச்சிருப்பேன். ஸோ எப்படி ட்ரை பண்ணிருப்பேன் பாருங்கண்ணா, ஸ்லோ மோஷனில் இருக்கேன் பாருங்கண்ணா. ஸோ உமன் ஸ்பீட் இருக்கா. ஸோ ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன், கொஞ்சம் கண்டு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா, மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ. ஒரு நாள் பேசிக்கிறாங்கக்காக கொஞ்சமாச்சும் ஸ்கிப்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸ்கிப்பில் மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டாக கூட ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளோ இவ்வளோ பேர் கூட இருக்கிறீங்கன்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன். ஸோ நான் முடிஞ்சவரைக்கும் வீடியோ போட பாருங்க. ஓகேவா, ஸோ பேசுகிறது ஏதாவது தப்பாக தான் மாற்றிக்கிறோமா சொல்லுங்கள், மாற்றிடுறேன். இதுக்கு மேலே வாய்ஸே கொடுத்துருவாங்க தான் பார்க்குறேன், மியூசிக் செட் ஆகும் நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ எந்த நேரத்தில் பேசணுமோ அதெல்லாம் எந்த நேரத்தில் பேசணும்னா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நானும் மாற்றிப்பேன். ஓகேவா, என் செலபடி உங்களுக்கு தெரியலாமே. ஸோ நீ எனக்கு அட்வைஸ் பண்ணலாம், நான் கேட்டு பண்ணேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா, இதுவும் ஓசியில் தான், எல்லாமே ஓசி தான். அச்சு ஃபுல்லாக மேக்ஸிமம் ஓசியில் தான் இருப்பேன். ஆனால் திருப்பியும் செத்துருவேன். அவன் சொல்லுவான் முன்னாடி எளிமையா, ஆமாம் நான் வந்து ஜாலியாக நான் அடி பண்ணான்னு போவேன். போச்சு வந்தேன் பாருங்களேன், வந்தடி போ, கவனிக்கவே இல்லை அவனை. நான் நிற்பான் தான் க்ளோவால் இருப்பான், பார்த்தா இவன்ட க்ளோவால் இல்லை, வந்து காப்பாற்ற மாட்டான், ஓடிடுவான். அப்படி ரிவைவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், பைக் எடுத்து ரிவைவ் பண்ண போவான் பாருங்களேன். அப்போ பைக் எடுத்துருப்பான், ரிவைவ் பண்ணிட்டு மூடிட்டு பைக்லேயே வரேனேண்ணே, பெரிய புடிங்க மட்டும் அவங்க ஸ்குவாடை வம்புப்பார். அப்புறம் ஸ்குவாடு கீச்சு விட்றாங்க, நாய் செத்துரும். இப்போ பாருங்கள் நிறைய பண்ணிட்டு நான் இறங்க கூட மாட்டேன், அது கூட நாக்காய் நாய் காலியாயிரும், செமையாக இருக்கும் பாருங்கள். காரில் தான் இருக்கிறான் பார்த்து, பைக்கில் தான் இருக்கிறான், வரான் உள்ளே வரான். இதோ நான் வந்து ஜோனில் வரேன், சுற்றி இனிமையாக இருப்பான் சொன்னேன். எங்கே இருக்கேன்னே தெரியாமல் இந்த கடைசி வீட்டில் இருந்தால் காலையிட்ட மாட்டிங்களா. ஸோ அதான் பைத்தியம், நான் காரை விட்டு இறங்க அந்த பைக்கை விட்டு இறங்கிட்டு வருது பைத்தியக்காரன்னா சொல்கிறது அவனை. ஸோ செம்மையாக இருந்துச்சு, நான் அஞ்சோட பார்க்கல மேட்ச்சு. ஸோ நான் பூயா அடிப்பு நினச்சோட கடைசி வேறு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மா சாரி நெக்ஸ்ட் வந்து ஷார்ப்பாக போட்டுருவோம். ஓகேவா, ஸோ அதை வந்து கரெக்டாக நின்றுச்சு அதுக்கு மேலே. இங்கே வரேண்ணா, இப்போ வந்து என்ன பண்ணுவேன், சோபி ஷேட்டை பாருங்கப்பா, பக்கா ஓப்பியாக இருக்கும். இங்கே கத்துவான் அடியே, உன் லெஃப்டில் இனிமேலாம் லெஃப்டில் இனிமேலாம் கத்துவான் பட்டேன்னு தெரியாது. ஸோ பாருங்கண்ணா, அவன் பார்ப்போம், பார்த்ததுக்கப்புறம் ஓப்பி அடி தான் சாவு. ஸோ அடுத்த நாய் காலி, அதான் ஹெல்மெட் ஏங்கில் இது ஹெல்மெட் ஆகிடுச்சு, என் தலை விதி. ஸோ இந்த இடத்துல வந்து க்ளோ ஆகல அது, ஸோ அம்மா கடுப்பாக இருக்கும்.
பாருங்க இப்போ வந்து அவன் நஷ்டனா அவன் நாக்க ஆக மாட்டான் திருப்பி என்ன அடிக்க ஆரம்பிப்பானுங்க பாருங்களா அடிய ஆரம்பிச்சானா குளோவால் விழவே கூடாது செம்ம கடுப்பாக இருக்கும் போங்கடா இதுன்னு சொல்லி அப்புறம் குளோவால் போட்டுவிட்டு தப்பிச்சிருவேன். ஸோ நான் ஷார்ட் ரேஞ்ச் எடுக்க முடியாது, ஷார்ட் ரேஞ்சில் நான் பதவிட்டு இருப்பேன், டப்புனு ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துட்டுவேன் கடவு அதுவே ஒரு ஜோன் ஸ்டிங்க் ஆகி 5 செகண்ட் ஆயிருச்சு, அதுக்கு மேலே எடுக்க முடியாது கேட்டிருந்தாலும். ஸோ ஜோன் சர்வீஸ் கொஞ்சம் பரவாயில்ல இருந்துச்சு, ஸோ லைஃப் கம்மியாக போச்சு. ஸோ இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா சரி எவனும் இருக்க மாட்டான் ஜாலியாக போகும் பட் மேலே இது பற்றியாக அடிய ஆரம்பிச்சிடுவான். ஸோ அந்த ஊக்காங்க அதை போட்டு வருவான், போ மண்டடி சாவிட வருவியாடா கூட அப்படின்னு சொல்லி மண்டடியாக ஊற்றி கிளம்பிடுவேன். ஸோ இந்த இடத்துல செத்துரு வந்து தான் போவேன், டே டே அடியாதடா கெஞ்சியாடா தலை வலியடா அடி என்னை மட்டும் அடியாதடா கெஞ்சியாடான்னு சொல்லிட்டு ஓடிடுவேன் அப்படியோ. அப்புறம்னா அவனை பார்த்தீங்கன்னா மெலிக்கிட்டு இருக்காது, ஸோ பான்ஃபயர் போட்டு கொஞ்சம் நேரம் இருப்பேன். இவன் என் டீம் மட்டும் சொல்லுவான், அடே மேலே ஏறுவாங்கடா பிரிட்ஜில் இருப்பாங்கடா நீ என்ன பண்ணுற படியில் உட்காந்து அட்ரா அட்ராம்மா நான் கேட்க மாட்டேன், சேர்றா சரி அவன் சொல்கிறானேன்னு கேட்பேன். அப்புறம் பார்த்தனா சரி மண்டடி விழுந்துருண்டா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அவன் சொல்லிட்டான்னு அடிப்பேன். ஸோ எந்த பிரச்சனை இல்லாமல் அவன் நாக் ஆகிட்டான், கில்லு 10 செகண்ட் வச்சேன். இன்னும் ரெண்டே பேர் தான் இருப்பானுங்க, ரெண்டு பேர் ஒரு நாய் வந்து நல்லா டேமேஜ் வந்து ஹெல்மெட் ஆகிடும் என் தலை விதி நினச்சி சரி போய் தொட கில்லு எல்லா கில்லு தான் போகுது இந்த 1 கிலோ வச்சு என்ன பண்ண போகிறேன் ஏன் போய் ஹெல்மெட் ஆயிடுவான் அவனே ஹெல்மெட் ஆயிடுவான். ஸோ ஓகே காலி எதனா ஹெல்மெட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டில் ஓடி வரானா, ஸோ என்ன குளோவால் இருக்காது சரி ஒரு குளோவால் ரெடி ஆயிரும் அப்படின்னு கொஞ்சம் ஏதோ பண்ணணும் பண்ணுவேன். பட் ஆனால் அவனை குளோவல் போட்டு உள்ளே தண்ணிக்குள்ளே வந்துடும், ஸோ அது எனக்கு பெனிஃபிட்டாக போச்சு. ஸோ மேட்ச் வந்து பூயா வேற லெவலில் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுறேங்க.